இப்போ சீசன் செவன்லேயே இந்த சீசனை வந்து மக்கள் பார்க்கவே விரும்பலை அப்படின்றதுக்கு பிக்பாஸும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே கொண்டுட்டு வந்த கண்டஸ்டண்ட்டுங்க அவ்வளவு கேவலமாக இருக்காங்க. இந்த கண்டஸ்டண்ட்டுங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுறதுல கூடவா இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த பூர்ணிமா, இந்த நிக்சன், அதாவது காஜி பூர்ணிமா, காஜி நிக்சன் அப்படி தான் இனிமேட்டு சொல்லணும். என்ன டான்ஸோ மண்ணாங்கட்டி எழவெடுத்த டான்ஸோ தெரியல, அந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க பண்ணுற அந்த காஜித்தனம் பெரியவங்க உட்காந்து பார்க்க பார்க்க கூட முடியல, அவங்க கூட உட்காந்து நம்மளாலையும் பார்க்க முடியல அந்த அளவுக்கு இருக்குது. என்ன தான் பண்ணுறான் பிக்பாஸு, ஒன்றுமே புரியல. பிக்பாஸ் டீம் என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் தான் நீங்கள் வந்து மக்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்களா? இப்படி காஜித்தனம் பண்ணணும், இப்படி கேவலமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டு சமுதாயத்துக்கே ஒரு சீர்கேடு மாதிரி உள்ளே இருக்குது. எப்படி இந்த காஜி பையன் நீ இந்த வாரம் வெளில ஓடுருவான் நல்லா தெரிஞ்சது தான், அவனே சொல்கிறான் நான் எப்படி இந்த வாரம் போயிடுவோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் மட்டும் இல்லை, அவனோட சேர்த்து மாயாவையும் பேக்கப் பண்ணி அனுப்புங்க, அதுக்கப்புறம் இந்த பூர்ணிமாவையும் மிட்விக் மிஷன் போட்டு துரத்தி விடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கேவலத்தின் உச்சமாக இருக்குது. இப்படி தான் அக்காவும் தம்பியும் இந்த மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டு வயிற்றில் கை வச்சுட்டு கேவலமாக இதை வந்து சினிமாவில் அந்த மாதிரி ஒரு சீன் வந்தால் கூட நமக்கு கூசும் பார்க்குறதுக்கு. இப்படி வந்து டெலிவிஷனில் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற இந்த மாதிரி இடத்துல இவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமான ஆட்களை உள்ளே விட்டு இப்படி பண்ணால் பிக்பாஸ் அடுத்த தடவைலாம் நீங்கள் வந்து பிக்பாஸ் ஷோ நடத்தணுன்ட்டு கனவுல கூட காணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவனுக்கு அறிவுன்றது கிடையாது, பட் இந்த பூர்ணிமா எரும மாடு வயசாகுது இல்லை, அப்போ இதுக்கு தெரிய வேண்டாம் என்னென்ன பண்ணுறான். அவன் வந்து கை வைக்கிறான், வைக்கக்கூடாத இடத்துல கை வைக்கிறான், அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போல இருக்க. அதில் வேற விஷ்ணுவை வந்து பார்த்து வயிறு எறியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் தம்பியும் பண்ணுற வேலையாக இது இல்லை? அக்காவும் தம்பியும் இப்படி தான் பண்ணணுன்ட்டு நீங்கள் எடுத்துக்காட்டாக சொல்லி காட்டுறீங்களா? ஒன்றுமே புரியல. இது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை? இப்படி ஒரு கேவலம் இது வரைக்கும் எந்த பிக்பாஸ்லேயும் நடந்ததாக சரித்திரமே கிடையாது. அக்கா தம்பின்னு சொல்லிக்கிறான், ஆனால் அவன் வந்து ராத்திரி பூரா லைட்டை போட்ட போதும் இதுங்களோட ரோதனை தாங்க முடியல, பத்தாக்குறைக்கு மாயா வேற அது போயிட்டு பெட்ஷீட்குள்ளே பூந்துட்டு கிஸ் பண்ணுற அளவுக்கு தெரியுது இதுங்களுடைய கேவலமான செயல். பிக்பாஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிக்கலைன்னா ரொம்ப வந்து கேவலமாயிடும். லாஸ்ட் டைம் வந்து ட்ரெஸ்ஸிங் சரியாக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஷிவினை போய் ட்ரெஸ்ஸை மாற்றிடுவா அப்படின்னு சொன்னால் பிக்பாஸாக இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறார். கேவலமாக ட்ரெஸ் பண்ணுதுங்க, அது மட்டும் இல்லாமல் கேவலமாகவே நடந்துக்குதுங்க. லெஸ்பியன் உறவுலாம் வேற போயிட்டுருக்குது, அது மட்டும் இல்லாத அக்கா தம்பின்றாங்க, அதை விட அசிங்கமாக நடந்துட்டுருக்குதுங்க. இதெல்லாம் வந்து மக்கள் உட்காந்து பார்க்கணுன்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நைட்லேருந்து இது என்ன டான்ஸு, கர்மாந்திரன் டான்ஸுன்னு தெரியல, அதை எப்போ வச்சு துளைக்க போகிறானுங்கன்னு தெரியல. அதுக்குள்ளே இதுங்க பண்ணுற அலம்பல் வந்து தாங்க முடியல. அதுக்குள்ளே என்னென்ன பண்ணணுமோ பண்ணிடுதுங்க. எப்படி இவன் வெளில போகிறான்னு அவனுக்கே தெரியுது போல இருக்குது. அப்படி நினைக்கும் போது என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா காஜி தானே, இவனை என்ன சொல்கிறதுனே தெரியல. இவனெல்லாம் சொன்னோன்னா நமக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவனை பற்றிலாம் பேசுகிறதுக்கே நம்ம விருப்பப்படலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் உங்களுடைய உறவுக்கு அக்கா தம்பின்ற இந்த ஒரு சாயத்தை பூசாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். நீங்கள் என்னென்னச்சும் சொல்லிட்டு போயிடுங்க. மாயா கேட்குற உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு வெளில கிடைப்பாங்க அப்படின்னு சொன்னால் பூர்ணிமாவாக சொல்கிற நிக்சன் தானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உங்களுடைய உறவு அக்கா தம்பி உறவு கிடையாது, நல்லா தெரியுது. அப்புறம் எதுக்கு இந்த கீழ்த்தரமான ஒரு அக்கா தம்பின்ற உறவை கேவலப்படுத்திட்டு உட்காந்துருக்கீங்க? கீழ்த்தரமான ஒரு ஆமாம் எங்களுக்குள்ளே நாங்கள் லவ் பண்ணுறோம் சுற்றுறோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே? எவ்வளோ அசிங்கம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. பிக்பாஸ் அவர் பார்க்குறாரா இல்லை கமல்ஹாசன் மாதிரி அவரும் பார்க்காம சும்மா டீம் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு எதையாவது அப்பப்பையும் வாய்ஸ் கொடுக்குறாரா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமாம், பொழுதுனைக்கு யார் உட்காந்துட்டு 24 hours இதுங்களை பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க? டீம் தான் பார்த்துட்டு உட்காந்துருக்க போகுது. அதனால் வந்து பிக்பாஸ் பார்க்குறதுக்கு பெரியவங்க கூட இப்போ விரும்புறது இல்லை அப்படின்றத பிக்பாஸ் புரிஞ்சுக்கிடணும். அதுவும் இல்லாத ஏன் விரும்புறது இல்லை அப்படின்னா அது ஒரு குட் ஷோ தான், ஆனால் இந்த தடவை கண்டஸ்டண்ட்டை உள்ளே விட்டு, கேவலமான கண்டஸ்டண்ட்டை உள்ளே விட்டு கேவலப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன சொல்கிறதுனே தெரியல, சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது. இதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணணும். கேவலமாக இருக்குது அக்கா தம்பி உறவுன்னு சொல்லிவிட்டு இதுங்க ரெண்டும் அசிங்கப்படுத்து.